Poomer. T-shirt and masks for men. Madurai Adheenama irundha Arunagirinadhar udalana kuraivala irundhu poirukkaru. Rameswarathil nadandha Katchitheeva meedkakoodiya poraattathila 1985 la kalandukittu paraparappai yerpaduthinaaru. Tamil mozhi Saiva neri paraparathila theevirama eedupattirundhaaru. Oru seidhiyalara irundhavaru eppadi Madurai Adheenama aanaaru appingira kadhaiya pathiyum indha padivila pala vishayangala neenga therinjikka poreenga. Madurai Adheenamadam Tamilagathila romba romba palamai vaindha Saiva samaya thirumadangalla onnu. Sumara 1500 வருஷத்துக்கு முன்னாடி சைவ சமய நாயன்மார்கள்ல ஒருத்தரான திருஞான சம்பந்தரால தொடங்கப்பட்டதுதான் இது. இன்னைக்கு வரைக்கும் மொத்தமா 292 பேரு பீடாதிபதி பொறுப்புல இருந்திருக்காங்க. 292வது பீடாதிபதியா 1980வது வருஷம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அருணகிரிநாத ஸ்ரீஞான சம்பந்த தேசிக பரமாச்சரிய சுவாமிகள் அருணகிரி அப்படிங்கிறவரு ஆதீன பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு. 77 வயசான இவரு கடந்த 40 வருஷத்துக்கு மேலா மதுரை ஆதீன மடத்துல பீடாதிபதியா இருந்திருக்காரு. தஞ்சை மாவட்டம் சீர்காழியை சேர்ந்தவரான அருணகிரிநாதர் மதுரை ஆதீனத்தின் இளவரசரா 27/5/1975 பொறுப்பேற்றாரு. 291வது குரு மகா சன்னிதானமான ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிகர் பூர்ணமடைஞ்சதுக்கு அப்புறமா 14/3/1980 போட்டியே இல்லாம மதுரை ஆதீனமா நியமிக்கப்பட்டாரு. அன்னையிலிருந்து அவர் 292வது மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அருணகிரிநாத ஸ்ரீஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்பட்டு இருக்காரு. ஆன்மீக பணிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு மாலை நாளிதழ செய்தியாளரவும் அவர் வேலை செஞ்சிருக்காரு. புல்லட் வண்டி இவருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டா, அதனால இப்பவும் அதை மதுரை மடத்துல ஞாபகார்த்தமா வச்சிருந்திருக்காரு. 1980வது வருஷத்திலிருந்து தொடர்ச்சியா 40 வருஷ காலம் மதுரை ஆதீன பொறுப்புல இருக்கக்கூடிய அருணகிரிநாதர் முதல் 23 வருஷத்துல சுமார 1000 கோயில்கள்ல இவருடைய தலைமையில கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. ஏராளமான பள்ளி கல்லூரி கோவில் நிகழ்ச்சிகள்ல இவர் சொற்பொழிவும் ஆற்றியிருக்காரு. எம்ஜிஆர் கலைஞர் கி வீரமணி பழ நெடுமாறன் இப்படி பல முக்கிய பிரமுகர்கள் திரைத்துறை பிரபலங்களோடையும் இவர் தொடர்பில் இருந்தாரு. ராமேஸ்வரத்துல நடந்த கச்சத்தீவ மீட்கக்கூடிய போராட்டத்துல 1985 கலந்துகிட்டு பரபரப்பையே ஏற்படுத்தினாரு. தமிழ் மொழி சைவ நெறி பரப்புறதுல தீவிரமா ஈடுபட்டிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறமா 1990களில் சசிகலாவுடைய கணவரான நடராஜன் கூட நட்பு ஏற்பட்டதுக்கு அப்புறமா இவர் மேல ஏகப்பட்ட சர்ச்சைகளும் எழத் தொடங்குச்சு. இவர் ஆதீனமா பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா அரசியல்வாதிகள் பிரபலங்கள் இவங்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு மடத்தினுடைய மரபையும் மாண்பையும் கேள்விக்குறிய ஆக்கிட்டாரு அப்படின்னு பல புகார்களும் எழுந்துச்சு. குறிப்பா முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதா உயிரோட இருந்தப்போ அதிமுக எந்த ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருந்தாலும் அந்த ஃபங்க்ஷன்ல இவரை பார்க்க முடியும். 2016 வருஷம் அதிமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்ய போறதா கூட அறிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா 2017 வருஷம் முதலமைச்சரா எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா அவருடைய தலையில கை வச்சு ஆசியும் வழங்கினாரு. சமீபத்துல பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திமுக அரசுக்கும் வாழ்த்து தெரிவிச்சு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. கடந்த ஆண்டு நடந்த அமெரிக்க தேர்தல் முடிவுகள் குறித்தும் அறிக்கை வெளியிட்டு ஜோ பைடனும் கமலா ஹாரிஸும் அதிபர் தேர்தலில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதாகவும் அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. மடத்துக்கு சொந்தமான 1500 ஏக்கர் விவசாய நிலத்தை பக்தர் ஒருத்தருக்கு குத்தகைக்கு கொடுத்து அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்கும் குத்தகை விஷயத்துல சிக்கல் ஏற்பட்ட அந்த வழக்கும் இப்போ வரைக்கும் நிலுவையில தான் இருக்கு. சில வருஷத்துக்கு முன்னாடி நித்யானந்தாவை இளைய ஆதீனமா நியமிச்சு சர்ச்சையிலையும் சிக்கினாரு. அதுக்கு கடுமையான எதிர்ப்புகள் எழுந்ததும் உடனடியா அவரை நீக்கவும் செஞ்சாரு. தகுதி இல்லாத சில பேரை இளைய ஆதீனமா நியமிச்சது, பெண்கள் சில பேரை மடத்தை நிர்வகிக்க அனுமதிச்சது, இப்படி பல சர்ச்சைகளையும் சிக்கிருக்காரு. ஆதீன மடத்தினுடைய சம்பிரதாயப்படி திருவாவடுதுறை ஆதீனத்தின் மூத்த தம்பிரான் சுந்தரமூர்த்தி தம்பிரான் சுவாமிகளுக்கு ஸ்ரீலஸ்ரீ ஹரிஹர ஸ்ரீ ஞான சம்பந்த தேசிக பராமச்சாரிய சுவாமிகள் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சு அவரை இளைய ஆதீனமா நியமிச்சிருந்தாரு. கடந்த சில வருஷங்களாவே சுவாச கோளாறு வயது முதிர்வு இப்படி பல காரணங்களால அவதிப்பட்டு வந்தவர் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருந்தாரு. இந்த சிச்சுவேஷன்ல தான் August 8 நைட்டு உடல்நலக்குறைவால மதுரை அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. அவருக்கு சுவாச கோளாறு ஏற்பட்டதுனால வென்டிலேட்டர் பொருத்தப்பட்டு தீவிர சிகிச்சையும் போயிட்டு இருந்துச்சு. இந்த சிச்சுவேஷன்ல தான் சிகிச்சை பலனளிக்காம அவர் இறந்து போயிருக்காரு. T-shirt and masks for men. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க NewsGlitz சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. NewsGlitz ஓட இணைஞ்சிருக்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.